என்னோட வீடியோல திருநெல்வேலியில நடந்த ஒரு முக்கியமான கொலையை பத்தி பார்க்க போறோம் சிவலப்பிரி சுடலை இன்னைக்கு முதல்ல இந்த வழக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சுடலை வழிபாடு எப்படிங்கிறது வந்திருக்கும் எப்படிப்பட்ட ஒரு கோயிலா வந்து அது இருந்திருக்கும் அப்படிங்கறத வந்து ஒரு மேலோட்டமா நம்ம பார்ப்போம் இந்த சுடலை வழிபாடு அப்படிங்கிறதே வந்து முன்னோர்கள் வழிபாடோட ஒரு வழிவகை தான் அந்த குடும்பத்தில் ரொம்ப சிறந்தவங்களா வீரமிக்கவர்களாக வந்து ஒரு மனிதர் இருந்திருப்பார் அவரை வந்து வழிபட ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படியே வந்து வந்தது தான் வந்து அந்த வழியில் வந்தது தான் வந்து இந்த சிறுதெய்வ வழிபாடுகள் இசக்கியம்மன் பேச்சியம்மன் சுடலை அவங்களோட வில்லுப்பாட்டு கதைகள் எல்லாம் நம்ம கேட்டோன்னாலே வந்து அந்த அடிப்படையில் தான் வந்து வந்திருக்கும் அப்போது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஒவ்வொரு குடும்பத்துக்குமே வந்து ஒரு கோயில்னு இருக்கு அது அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க வழிபடக்கூடிய ஒரு கோயில் அப்ப எப்படி வந்து இது ஊர் கோயிலா மாறுது ஒரு ஸ்டேஜ்ல அப்படின்னு சொன்னா அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அந்த இந்த காலம் மாதிரி நமக்கு நியூக்ளியர் ஃபேமிலி கிடையாது அந்த காலத்துல வந்து குடும்பம்ங்கிற அமைப்பை வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க அது ஒரு பெரிய லெவல்ல வந்து இருந்தது கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்களே வந்து ஐம்பது அறுபது பேர் அது மாதிரி இருப்பாங்க அறுபது பேர் நூறு பேர் வரைக்கும் கூட இருப்பாங்க ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்களே ரொம்ப நெருங்கமான நெருக்கமான சொந்தம்னு சொல்லக்கூடிய ஆட்களே வந்து அவ்வளவு பேர் இருப்பாங்க இந்த பொண்ணு கொடுத்தவங்க பொண்ணு எடுத்தவங்க இதெல்லாம் தவிர்த்து ரொம்ப நெருக்கமான ரத்த பந்தத்தில் உள்ளவங்களே வந்து ஒரு அறுபது பேர் இருப்பாங்க ஏன்னா அந்த காலத்துல எட்டு பிள்ளைங்க பத்து பிள்ளைங்க பெற்றுருப்பாங்க அப்படி போயிட்டு ஸோ ஒவ்வொரு குடும்பத்துக்குனே வந்து ஒரு தனி வழிபாடு வள பண்ணக்கூடிய ஒரு இடங்கள் இருக்கு இது எப்படி ஊர் கோயிலா மறுவுது அப்படின்னா இவங்க வழிபட்டு இந்த குடும்பம் வந்து வழிபட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க வழிப்போக்கர்கள் அந்த பக்கம் வந்து விவசாயம் பண்ணக்கூடிய மனிதர்கள் பக்கத்து பக்கத்தில் வந்து நிலம் வச்சுருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து அந்த தெய்வத்தை வந்து வழிபடுவாங்க ஏன்னா அந்த எல்லைகளுக்குள்ளே இருக்கிற தெய்வம் அது ஒரு காப்பாற்றக்கூடிய தெய்வம் அப்படிங்கிற நம்பிக்கையில் வழிபடுவாங்க இப்போ நானே கூட எங்களுக்கும் ஒரு குடும்ப கோயில்னு இருக்குது அதை தவிர்த்து நான் வந்து ரொம்ப தூரமா ட்ராவல் பண்ணிட்டு ஒரு நைட் டைமில் வரேன்னா நான் ஒரு ரெண்டு சுடுகாடை தாண்டி வந்து என்னோட வீட்டுக்கு வந்து சேர வேண்டியிருக்கும் அப்ப என்ன பண்ணுவேன்னா வழியில் இருக்கக்கூடிய அந்த சுடலை தெய்வத்தை வந்து வழி வழிபட்டுட்டு வருவேன் எனக்கு சம்பந்தம் இல்லாத எங்கள் குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு கோயிலை வந்து வழிபட்டுட்டு வருவேன் ஏன்னா அது ஒரு அது ஒரு என்ன சொல்கிறது ஐடியாலஜி அந்தந்த எல்லைகளுக்குள்ள அந்தந்த தெய்வம் இதெல்லாம் வந்து கிராம தெய்வங்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை அப்போ இந்த சிவலப்பெரி கோயிலை சுத்தி இருக்கக்கூடிய நிலம் வைத்திருக்கக்கூடிய ஆட்கள் அதுக்கப்புறம் வந்து அங்க வியாபாரம் செய்யக்கூடிய ஆட்கள் இவங்க எல்லாருக்குமே வந்து வழிபடக்கூடிய அந்த உரிமையை வந்து அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து கொடுத்துருப்பாங்க ஏன்னா தெய்வம் இல்லையா பக்கத்தில் அந்த அவங்களோட எல்லைகளுக்குள்ள இருக்கிறதுனால ஒரு நம்பிக்கைக்காக வழிபட கொடுத்துருப்பாங்க அனுமதி கொடுத்துருப்பாங்க இப்படி வந்து கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு என்ன ஆகும் ஒரு ஸ்டேஜ்ல அந்த தெய்வத்தின் மேலே அதிகப்படியான நம்பிக்கை இங்க கோயிலுக்கு போனா வந்து நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதிகப்படியான நம்பிக்கை வரும்போது அதிகப்படியான ஊர் மக்கள் வந்து வர ஆரம்பிக்கிறாங்க ஊர் மக்கள் வரும்போது என்னாகுது அது குடும்ப கோயில் அப்படிங்கிற அந்த கான்செப்டை தாண்டி அது வந்து ஒரு ஊருக்கான கோயிலுங்கிற மாதிரி மருவி போயிருது இப்படி வந்து போயிட்டு இருக்கு நம்மளோட சிறு தெய்வ வழிபாடுகள் அப்போ இதுல என்ன சொல்லப்படுதுன்னா அப்ப என்ன பண்றாங்க அது ஒரு ஒரு ஊரின் கோயிலா ஆனா கூட அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு முதல் மரியாதை அப்படிங்கிற மாதிரி கொடுப்போம் இல்லாட்டி அவங்கதான் வந்து அந்த கோயில வந்து பூஜை செய்யக்கூடிய ஆட்கள் ஏன்னா அது அவங்களோட உரிமை இல்லையா அதனால அவங்க வந்து அத செய்ய ஆரம்பிக்கிறாங்க இப்படிதான் வந்து இந்த சுடலை வழிபாடு போயிட்டு இருக்கு அதே மாதிரிதான் இங்க கொலை செய்யப்பட்ட அந்த நபருடைய கோயிலா தான் வந்து குடும்ப கோயிலாக தான் அந்த கோயில் இருந்திருக்கு அப்போ எங்கே வந்து இங்கே ஜாதி பிரச்சனை திருநெல்வேலி மாவட்ட தைரியமான இதை பேசணுங்கிற முடிவில் தான் இன்னைக்கு இந்த வீடியோ போடணுன்னு நினச்சி உட்காந்துருக்கேன் ஏன்னா நானும் திருநெல்வேலி ஊருக்குள்ளே தான் இருக்கேன் ஸோ ஜாதி என்னோடய ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ண இருக்கேன் வேற என்ன செய்ய சிரிச்சுக்கிட்டு பேசக்கூடிய செய்தி இல்லாட்டி கூட என்னோடய ஸ்ட்ரெஸ் லெவலை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு நான் ஏதாவது செஞ்சுக்கணும்ல ஸோ இது மாதிரியான சம்பவங்கள் நிறைய நடக்குது இங்கே ஜாதி தான் முக்கியமாக ஒரு கோணாரை ஒரு தேவர் வெட்டிட்டாரா நான் நேரடியாகவே சொல்கிறேன் ஜாதி குறிப்பிட்ட மதத்தினர் குறிப்பிட்ட ஜாதியினர்லாம் சொல்கிற இதுலலாம் இல்லை உண்மையிலே தான் ஒரு கோணார ஒரு தேவன் வெட்டிட்டான் அப்படிங்கிறது தான் கதையா இங்கே கிடையாது அங்கே பொருளாதாரம் பேசுது அதை நம்ம என் ஏன் இதை நாங்கள் ஆணித்தனமாக சொல்கிறேன்னா தேவரை தேவர் வெட்டின கதையும் இருக்குது இதே ஊரில் கோணார கோணார் சண்டை போட்ட கதையும் இருக்குது கோணார கோனார டாமினேட் பண்ண கதையும் இருக்கு தேவர தேவர் டாமினேட் பண்ண கதையும் இருக்கு நாடார நாடார டாமினேட் பண்ண கதையும் இருக்கு இதே ஊருக்குள்ள அப்போ எல்லா ஜாதியினருமே அவங்க ஜாதிக்குள்ளேயே டாமினேஷன் சண்டை எல்லாத்தையும் போட்டுட்டு இருக்காங்க அப்போ இங்க எது அதிகப்படியா பேசப்படுது உங்க ஜாதியா இல்ல உங்க பொருளாதாரம் உங்க பொருளாதாரம் தான் பேசிட்டு இருக்கீங்க எல்லாருமே அந்த கடைக்குள்ள சிவலபரி கோயிலுங்கிறது ஒரு குடும்ப கோயில் ஒரு ஊர் மருவம் போது மருவி அது ஊர் ஆகும்போது அங்கே பொருளாதாரம் நிறைய வருது உண்டில் காசு நிறைய வருது அதானே பிரச்சனை அங்கே ஜாதியாக பிரச்சனை இந்த ஜாதியை சேர்ந்தவன் வந்து இருக்கான் அப்படிங்கிறது மட்டுமா அங்கே பிரச்சனை பொருளாதாரமும் அங்கே பிரச்சனை அங்கே போட வராங்க அங்கே சண்டை வருது இது மாதிரியான பிரச்சனைகள் தான் போயிட்டு இருக்குது திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ளே இதெல்லாம் எப்போ நிறுத்த போகிறாங்க அப்படின்னு எனக்கு புரியல மேலும் மேலும் வந்து இது ஒரு கொலையாக வந்து பாருங்களேன் அதிகாரிகள் ரெண்டு ரெண்டு நிறுவனம் வந்து இருக்கு ஒன்று அரசியல்வாதிகள் இன்னொன்று வந்து அதிகாரிகள் ரெண்டு விஷயம் இருக்குது அரசியல்வாதிகளும் இங்கே ஜாதியை விடணும்னு நினைக்கிறாங்க சில அதிகாரிகளும் ஜாதியை வளர்த்துடணும் தான் நினைக்கிறாங்க யாருமே வந்து நான் கட்டுப்படுத்துங்கன்னு சொல்லலை ஜாதி அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து வேண்டாம் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது சீரிஸ் அதுவும் திருநெல்வேலி மாதிரி ஒரு ஊர்ல வந்து அதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா இன்னும் எவ்வளவு காலம் ஆகும்னு தெரியல அட்லீஸ்ட் வெறி புடிச்சு அலையாதீங்க ஏன் இவ்வளோ வெறி எனக்கு வந்து அந்த வெட்டின ஆட்களை பார்த்தா பரிதாபமா இருக்கு இறந்தவரை விட அந்த வெட்டின ஆட்களை பார்க்க பத்தி யோசிச்சா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு ஒரு வாய் தகராறு ஒரு சண்டை ஒரு பொருளாதாரத்துல ஒரு மனிதன் சக மனிதனை வந்து வெட்டி கொல பண்ணக்கூடிய லெவலோட மனநிலையில அவன் இருக்கான் அவன் பைத்தியக்காரன் உங்களுக்கு எல்லாம் புரியலையா சீரிசாவே அவன் ஒரு பைத்தி முடிச்சவன் சீரிசா சக மனிதனை வெட்டி கொல்றான் அப்படின்னா அவன் வீரம் கிடையாது அர்வால் எடுத்து வெட்டுறவன்லாம் இங்க தேவனும் கிடையாது வீரனும் கிடையாது சீரிசாவே பசுமன் முத்துலாம்பர் நீங்க தேவர் வந்து தேவர் நீ தேவனா அப்படின்னு கேட்கணும் தான் எனக்கே தோணுது வேறு வழி இல்லை சீரிஸாவே ரெண்டு பெண் பிள்ளைகள் அந்த அந்த நபருடைய ரெண்டு பெண் பிள்ளைகளை வந்து இன்னைக்கு அனாதையாக விட்டுருக்கீங்க தேவர் கேஸ்ட்டு சேர்ந்தவங்க அதுதான் உங்களோட வீரமா ரெண்டு பெண் பிள்ளைகளை இந்த ஊரில் அனாதை மாதிரி நிறுத்தி வச்சுருக்கிறது தான் உங்களோட வீரமா நான் உண்மையை வெட்டினவங்களுக்காகவும் ரொம்ப பரிதாபப்படுறேன் சீரிஸாவே தன்னைத்தானே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஒரு மனிதனை வந்து ஒரு சக மனிஷன் அப்படின்னு பார்க்க முடியாமல் சக மனிதன் அப்படின்னு நீ யோசிக்க முடியாம அவனை போய் கொலவெறியோட வெற்ற அளவுக்கு அவங்க போறாங்கன்னா அவங்க எப்பேற்பட்ட மனநிலையில ரொம்ப சைக்கலாஜிக்கலி எஃபெக்டட் பர்சன்ஸ் அவங்களாம் சீரியஸ்ல அது வீரோன்னு இங்கே பொய்யா மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க பொலிட்டீஷியன்ஸும் சில அதிகாரிகளும் கூட அதை வந்து பொய்யா வந்து இங்க நீ வீரமான ஆளு தேவனா ரொம்ப வீரம் எது வீரோன்னு முதல்ல எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க தேவர் கேஸ்ல எது வீரோங்கறது உண்மையான வீரங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க யூடியூபை திறக்க முடியல சின்ன சின்ன பசங்கள்லாம் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது நாங்கள் வீரர்கள் யார் வீரன் நான் சீரிசா கமெண்ட் போட்டேன் எவன்டா தேவை உங்களுக்குலாம் எவன் தேவன் எங்க ஆ அறுவா எடுத்து வெட்டுறவெல்லாம் தேவனா உங்களுக்கு எவன் தேவன் உங்களுக்கு காப்பாத்திரவன் தான் தேவன் அந்த காலத்துல தொழிலை வைத்து ஜாதிகளை பிரிச்சாங்க மக்கள் அப்படின்னு சொன்னா மருத நிலத்தை முள்ள இது மாதிரியான நிலங்களை சேர்ந்தவர்கள் இந்த இடத்த வந்து இந்த வேலைகளை செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா காக்கக்கூடிய வேலைகளை செஞ்சாங்க நீங்க தான் சொல்றீங்க நாங்கள் சொல்லலை மக்களை காக்கக்கூடிய வீரம் படைத்தவர்கள் தேவர்கள் நீங்க அதையா செஞ்சுட்டு இருக்கீங்க இப்போ திருநெல்வேலியில் நெல்லை வச்சு காப்பாற்றின நெல்லையப்பர் ஊரில் வேலியே பைரமைகிற கதை தான் இங்கே நிறைய நடந்துட்டு இருக்கு அதுதானே செஞ்சுட்டு இருக்கீங்க எது வீரம் உங்களுக்கு அவ்வளோ கமெண்ட்ஸ் அவ்வளோ விஷயங்கள் என்ன தான் எங்கே தான் எனக்கு சீரியஸாகவே தெரியல இதெல்லாம் டிஸ்ட்ரிக்டில் கலெக்டர்ஸ் லெவலில் இருக்காங்க அதிகாரிகள் லெவலில் நோபடி ஹாவ் நோ பவர்ஸ் இன் திஸ் டிஸ்ட்ரிக்ட் சீரியஸ்லி அவங்களுக்கான எந்த பவர்ஸும் கிடையாது அவங்களால ஒன்றும் பண்ணவும் முடியாது கமிஷனர் ஆஃப் போலீஸ் மாறுறாங்க கலெக்டர்ஸ் மாறுறாங்க நான் ரீசெண்டாக ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம எங்களோடய கரண்ட்டு திருநெல்வேலி கலெக்டர் அவர்களை வந்து சந்தித்தேன் ஒரு இதில் அப்போ வந்து ஒரு ஃபங் ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டியில் வெளில வந்து வந்துருச்சு அதில் சந்திச்சேன் அப்போ வெல்கம் டு ஆர் டிஸ்ட்ரிக் சார்னு சொன்னேன் அவர் இது என்னோட மண்ணுமா அப்படின்னு சொன்னார் இப்போ அவங்க மண்ணில் தான் வந்து இது மாதிரி விஷயங்கள் வந்து நடந்துட்டுருக்கு அப்போ தொடர்ந்து அதிகாரிகள் வந்து எங்களோட வந்து அவங்க நாங்கள் காட்டக்கூடிய அந்த அன்பு பாசம் இது எல்லாத்தையுமே வந்து மிஸ்யூஸ் பண்ணி எங்கள் மண் எங்கள் ஊர் அப்படின்னு சொல்லி ஏதோ கதையை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க அதுதானே நடந்துட்டுருக்கு சீரியஸ்லி நான் உண்மையிலே இந்த இப்போ இருக்கிற ரெண்டு கலெக்டர்ஸுமே இதுக்கு முன்னாடி போன கலெக்டர்ஸையும் நினச்சி நான் ரொம்ப பெருமைப்பட்டிருக்கேன் ஷில்பா மேடம் அவங்க வந்து திருநெல்வேலியிலே முதல் பெண் கலெக்டராக வந்து அவ்வளோ அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்லோட பண்ணுறாங்கன்னு சொல்லி இப்போ இருக்க கலெக்டரும் வந்து என்னுடைய தகப்பனார் வந்து ரயில்வேஸில் வேலை பார்த்தாங்க கரண்ட் கலெக்டரோட தகப்பனாரும் வந்து ரயில்வேல வேலை பார்த்து சின்ன வயசுலேயே அவங்க அப்பாவை இருந்து அவங்க நிறைய படிச்சிருக்காங்க நல்ல ஒரு பொசிஷன் வந்திருக்காங்க நிறைய ஹை லெவல் ஆஃப் ஃபாரின் எக்ஸாம்ஸ்லாம் க்ளியர் பண்ணியிருக்காங்க வெரி ஹைலி டேலண்டட் அண்ட் ஹைலி ப்ரொஃபைல்டு பர்சன் அந்த வகையில் நான் மதிக்கிறேன் கண்டிப்பாக ஒரு கலெக்டரை ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனைகளுக்குள்ளே இறங்க முடியலைல இதுக்கெல்லாம் காரணம் யார் அதிகாரிகள் போலீஸை வரைக்கும் அந்த பிரச்சனை எது மானம்னு போலீஸ்க்கும் தெரியல எது அவங்களோட டியூட்டினும் தெரிய மாட்டேங்குது இவனுங்களுக்கும் வீரோனா என்னன்னு தெரிய மாட்டேங்குது போலீஸோட டியூட்டி என்ன லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்னா என்ன அந்த நிமிஷம் அந்த இடத்த விட்டு எல்லாத்தையும் காலி பண்ண வைக்கிறது தான் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளமா உட்காந்து வந்து பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்காங்க அமைதியாக உட்காந்து போராட்டம் அவங்க அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை இஸ்இட் தட் யோர் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் அந்த இடத்த விட்டு கிளப்புறது உங்களுக்கு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளமா இல்லாட்டி ஒரு சம் இது மாதிரியான சம்பவங்களே நடக்க விடாமல் நிறுத்தி செஞ்சு காட்டணுங்கிறது உங்கள் லாட் அண்ட் ப்ராப்ளமானு எனக்கு தெரியல எது இங்கே லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த இடத்த விட்டு அதை நகர்த்தி விடணும் அது ஒரு பெருமை நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் திருநெல்வேலி ஊரில் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் லேக்ஸ் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அவங்களுக்கு வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்னு ஒன்று கிடையவே கிடையாது தே ஆர் லைக் ரோபோஸ் அப்படிதான் போயிட்டு இருக்கு இதெல்லாம் சரி பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து யோசிக்கணும் இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அரசியல்வாதிகள் யோசிக்கணும் ஆனால் அவங்களே வந்து தூண்டி விட்டுட்டு இருக்காங்க தயவு செய்து எல்லா விஷயத்துலையும் ஜாதிகளை வந்து இன்மேல் பெருசு படுத்தி கொண்டுட்டு வராதிங்க போனது ஒரு நினைங்க அது கோனார் உயிரோ தேவனோட உயிரோ தேவஸ் காம் டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவனுங்க பைத்தியக்காரங்களாக ஆயிட்டாங்க அதுதான் வீரோன்னு நினச்சிட்டு இருக்கானுங்க சீரியஸாகவே ஏன் அதை நம்மளே நம் கோணாருக்குள்ளேயே பண்ணலையா கோணாரும் பண்ணிட்டு தானே இருக்காங்க கோணாருக்குள்ளேயே கோணாரை டாமினேட் பண்ணிட்டு தானே இருக்காங்க அப்போ பொருளாதாரம் அதிகாரம் இதெல்லாம் தான் இதெல்லாம் ஒரு பைத்தியக்காரத்தனமான மனநிலை அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அந்த பிள்ளைங்களாவது வந்து இது மாதிரி விஷயங்களுக்குள்ளே போகாமல் தயவு செஞ்சு படிங்க படித்து ஒரு நல்ல பொசிஷன் போய் நம்ம அசுரன் படம் மாதிரி தான் அவனுங்க செஞ்சதை யாருக்குமே செய்யாமல் இருங்க அப்படி போங்க இனிமேலாவது தயவு செய்து இந்த ஊருக்குள்ளே ஜாதியை பற்றி பேசிட்டு அலையாதீங்க தயவு செஞ்சு எல்லாருமே அந்த ஜாதி என்னை சொல்லிடக்கூடாது இந்த ஜாதி என்ன சொல்லிடக்கூடாது எந்த என்ன சொல்லி உன் ஜாதியும் உன்னை சொல்றது இல்லையா சீரியஸாகவே நீ மனுஷன் நானும் மனுஷன் தானே எல்லாருமே தானே இதுக்கெல்லாம் என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல கலெக்டர் அவர்கள் இந்த வீடியோ வந்து பார்ப்பாங்களான்னு கூட எனக்கு தெரியல ஆனால் பார்த்தாங்களும் நான் சொல்கிறேன் சீரியஸாக நான் யோசித்தேன் எனக்கு அவங்க அப்பா ரயில்வே இருக்கும்போது எங்களோட அந்த ஒரு மென்டாலிட்டி இருக்கும் எல்லாருக்குமே இந்த ஏதோ ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்க கமிஷனர் எனக்கு தெரியும் ஆனால் கமிஷனருக்குன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஐ ஹாவ் அ சென்டிமெண்ட் டுவர்ட்ஸ் தட் கலெக்டர் பிகாஸ் இஸ் ஃபாதர் இஸ் ஆல்சோ ஒர்க் இன் ரயில்வே அப்போ ஒரு ரயில்வே தொழிலாளியோட மகன் அப்படிங்கிற அடிப்படையில் எனக்கே ஒரு சின்ன சென்டிமெண்ட் உண்டு ஆனால் அவருக்கு நான் யாருனே தெரியாது அதான் உண்மை சொல்கிறேன் அப்போ எங்கள் மண்ணு இப்படி தானே எல்லா அதிகாரிகளும் தொடர்ந்து ஏமாத்திட்டு இருக்கீங்க எங்கள் மண்ணுங்கிறீங்க ஒரு இஷ்யூ எடுத்துட்டு போனா இது எங்க மண்ணு நாங்க என்னத்த பாத்துட்டு இருக்கீங்க என்னத்த பாத்துட்டு இருக்கீங்க எத்தனை பேர் எத்தனை பேர் வெட்டுவான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கீங்க அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு அதானே நடந்துட்டு இருக்கு இன்னும் அந்த நபரை போய் சந்திக்கல கலெக்டர் சுத்தி இருக்க யார் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க கமிஷனர்ஸ் மாறுறாங்க கமிஷனர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல ஒண்ணுமே தெரியல இதுதான் நடந்துட்டு இருக்கு சீரியஸாவே ஜாதி பிரச்சனைகளை இவங்க ஒடுக்க போறதே கிடையாது அது இன்னும் கூட அதிகமாக வளர்த்து விட்டுக்கிட்டு இன்னும் சண்டை போட வச்சுக்கிட்டு இன்னும் நாலு பேர் வெட்ட வச்சுக்கிட்டு இப்படியே தான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க போறாங்களே தவிர இங்க எதுவுமே சரியாகுங்கிற நம்பிக்கை சுத்தமா இல்லை எனக்கே கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு சீரியஸாவே